இந்த வீடியோவில் நம்ம சாம்பார் எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் ரெசிபி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே வீட்டில் வந்து சாம்பார் வந்து செய்வேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயி ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாம்பார் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 150 கிராம் துவரப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம். அது வந்து மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 மடங்கு சேர்த்துனா போதும். இப்போ இது கூடயே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3-4 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா அதை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடானதும் இப்போ நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு புரிஞ்சு வந்ததும் வெந்தயம் சேர்த்திக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், 1/2 டேபிள்ஸ்பூன் பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணாமல் வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 10-15 சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி நான் கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு பொடி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 1 நிமிஷத்துக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டா போதும். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம இப்போ தான் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தினதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் சாம்பாரில் புளி கரைசல் சேர்த்திக்கிறதுனால சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்குறதும் இல்லாமல் நீங்கள் 2 டேஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சூடுபடுத்தி. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நமக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து முருங்கைக்கீரை வந்து இதில் சேர்த்திக்கிறதுனால நான் வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்திட்டு நான் மூடி வச்சுக்க போகிறேன். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சேர்த்திடக்கூடாது. நான் ஒரு 3 கொத்து மட்டும் சேர்த்திக்கிறேன். முருங்கைக்கீரை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்திக்கிறதுனால ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். முருங்கைக்கீரை பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பருப்பில் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க, சத்தும் அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே நல்லா சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மெத்தடில் தான் எப்போவுமே வீட்டில் வந்து சாம்பார் வைப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.